तमिलनाडु न्यू सिलेबस क्लास 12th मैथ्स वॉल्यूम 1 चैप्टर 2 कॉम्प्लेक्स नंबर्स एक्सरसाइज 2.1 एंड क्वेश्चन नंबर 1 2 एंड क्वेश्चन नंबर 3 और மூணு क्वेश्चन கொடுத்திருக்காங்க और क्वेश्चन பாப்போம் சரியா நமக்கு முதல் क्वेश्चन கொடுத்திருக்காங்க i பவர் 1947 प्लस i பவர் 1915 கொடுத்திருக்காங்க சரியா நமக்கு தெரிஞ்ச வேல்யூ என்னப்பா ஐ ஸ்கொயர்னா மைனஸ் 1 ஐ பவர் 4 நம்ம அதை வச்சு நம்ம ஃபர்தராக கண்டுபிடிப்போம் பட் இது கொஞ்சம் பெரிய நம்பராக கொடுத்துருக்கனால மைனஸ் வேணால் ஐ பவர் 4 அப்புறம் ஃபோரோட மல்டிபிள்ஸ் தான் வேல்யூ வரும் அதனால் ரெண்டு நம்பரையும் நம்ம மைனஸ் வேணும் ஃபோரால் டிவைட் பண்ணும் ரெண்டு நம்பரையும் ஃபோரால் டிவைட் பண்ணி வச்சுப்போம் அப்போ இந்த நம்பர் இந்த முதல் நம்பர் இருக்குல்ல இந்த முதல் நம்பர் எப்படி தீக்கலாம் ஐ பவர் 4 த ஹோல் பவர் 486 இன்ட்டு ஐ பவர் 3 செகண்ட் நம்பரை ஐ பவர் 4 த ஹோல் பவர் 487 இன்ட்டு ஐ ஸ்கொயர் இந்த ஃபஸ்ட்டு தீக்கிறது இப்படி தான் பாருங்கள் இல்லை இது இதை ஃபஸ்ட்டு எழுதியிருக்க டிக் போட்டிருக்க பாருங்கள் இது ரெண்டும் எழுதாமல் நேரடியாக நீங்கள் ஐ பவர் 3 ப்ளஸ் ஐ ஸ்கொயர் போட்டால் கூட தப்பு கிடையாது சரி இப்போ ஐ பவர் 4 நமக்கு வேல்யூ ஒன்றும் தெரியும் ஸோ அப்படியே போட்டிருக்கேன் இங்கே எப்படி நான் மைனஸ் ஐ போட்டேன் ஐ பவர் 3னா மைனஸ் ஐ ஐ ஸ்கொயர்னா மைனஸ் 1 அப்படி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் 1 பவர் எனி திங் வேல்யூ என்னது 1 தான் கிடைக்கும் ஸோ 1 இன்டு மைனஸ் ஐ மைனஸ் ஐ வரும் அதேமாதிரி இங்கே 1 பவர் 487 அது 1 தான் மைனஸ் 1 ஸோ மைனஸ் ஐ ப்ளஸ் ஆஃப் மைனஸ் 1 ரெண்டு மைனஸ் காமனாக இருக்குது ஸோ மைனஸை காமன் எடுத்தால் என்ன கிடைக்கும் மைனஸ் ஆஃப் 1 ப்ளஸ் ஐ இதுதான் கொஸ்டின் நம்பர் 1 ஆன்சர் சரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2க்கு போகுமா கொஸ்டின் நம்பர் 2 பாருங்களேன் என்ன கொடுத்துருக்காங்க ஐ பவர் 1948 மைனஸ் ஐ பவர் மைனஸ் 1868 கொடுத்துருக்காங்க அந்த நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவரை மாற்றுறதுக்காண்டி என்ன பண்ணியிருக்கேன்னா அதை அப்படியே கீழே மாற்றிட்டேன் ஸோ நெகட்டிவ் பவர் என்னாயிரம் பாசிட்டிவ் ஆகிடும் இங்கே அதே மாதிரிப்பா ரெண்டு நம்பரும் என்னச்சு நான் பெரிய நம்பராக இருக்குது ஸோ 4 டிவைட் பண்ணணும் 4 டிவைட் பண்ணியாச்சு அப்போ அந்த முதல் நம்பரை எப்படி எழுதுவீங்க ஐ பவர் 4 த ஹோல் பவர் 487 மைனஸ் ரெண்டாம் நம்பர் எப்படி போடுவீங்க ஐ பவர் 4 த ஹோல் பவர் 467 இன்ட்டு ஐ பவர் 1 ஏன் கீழே இருக்க புரியுதா நெகட்டிவ் பவரை பாசிட்டிவாக மாற்றிருக்கேன் அள்ளி முதல் சம்பளம் பார்த்தோம் ஐ பவர் 4னா என்னது வேல்யூ 1 ஸோ 487 மைனஸ் 1 பவர் 467 இன்ட் ஐ 1 பவர் எனி திங் வேல்யூ என்ன தான் கிடைக்கும் 1 தான் கிடைக்கும் ஸோ 1 மைனஸ் 1 பை ஐ என்ன கிடச்சிருக்கு கீழே நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரக்கூடாது இமேஜினேட் கட்டே வரக்கூடாதுல்ல அப்போ இந்த இடத்துல ஒன்று செய்யணும்ப்பா இந்த இடத்துல என்ன செய்யணும் ஒன்று செய்யணும் என்ன செய்வாங்க தெரியுமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா காஞ்சுகேட் எடுத்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணணும் அப்போ என்ன கிடைக்கும் பாருங்களேன் ஐயோட காஞ்சுகேட் என்னது மைனஸ் ஐ பை மைனஸ் ஐ அப்போ என்ன கிடைக்கும் 1 ப்ளஸ் ஐ ஆயிரும் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிருமா ஐ இன்ட்டு மைனஸ் ஐ மைனஸ் ஐ ஸ்கொயர் ஐ ஸ்கொயர்னால் மைனஸ் 1 மைனஸ் ஐ ஸ்கொயர்னா என்னது மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 ப்ளஸ் 1 அப்போ 1 ப்ளஸ் ஐ கிடைக்கும் இதான் இது கொஸ்டின் நம்பர் 2 வந்து திரும்பி சொல்கிறேன் செகண்ட் டைம் வந்து பவர் நெகட்டிவ் கொடுத்துருக்காங்க பாசிட்டிவ் மாற்றுறதுக்கு நான் அப்படி கீழே மாற்றிட்டேன் ஸோ ரெண்டே நம்பரையும் ஃபோராக டிவைட் பண்ணி வச்சு அப்போ என்ன கிடைக்கும் ஐ பவர் 4 த ஹோல் பவர் 487 ஐ பவர் 4 த ஹோல் பவர் 467 இன்ட்டு ஐ பவர் 1 ஏன் கீழே இருக்க புரியுதா நெகட்டிவ் பவரை பாசிட்டிவ் பவரை மாற்றணும் ஸோ அங்கே இந்த ரெண்டு இடத்துக்குமே வேல்யூ 1 ஆயிரும்ப்பா நீங்கள் குழம்பு இல்லாத கொண்ட டேரெக்டாக 1 போட்டுடலாம் அப்போ என்ன கிடைக்கும் 1 மைனஸ் 1 பை ஐ கிடைக்கும் கீழே நமக்கு இமேஜினி பாட்டு வரக்கூடாது ஸோ சைனை மாற்றி மேலங்கில் மல்டிப்ளை பண்ணி நமக்கு என்ன சொல்லுவாங்க காஞ்சிகேட்னு சொல்லுவாங்க சரியா அப்போ என்ன கிடைக்கும் பாருங்கள் 1 ப்ளஸ் ஐ கிடைக்குமா இப்போ ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின்ஸ் பண்ணியாச்சா நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 3க்கு போகுமா கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க கொஸ்டின் நம்பர் 3 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் என் இஸ் ஈக்குவல் டு 1 டு 12 ஐ பவர் என் இந்த சம்மை டைரக்ட் பார்த்தோன்னே ஜீரோ போட்டுடலாம்ப்பா சின்ஸ் 12 இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 இவ்வளோதான் ஆன்சர் இல்லை சார் எனக்கு இப்படி செய்ய மாட்டேன் இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக பண்ண ஆசைப்பட்றேன் சார் எனக்கு முடிஞ்சது அவ்வளோதான் ஜீரோ போட்டுடலாம் எப்படி சின்ஸ் 12 இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 4 போட்டு
ஜீரோன்னு போட்டால் கணக்கு முடிஞ்சு போச்சு. இல்லை சார் நான் கண்டுபிடிக்கிறேன் சார். சரி ஓகே கண்டுபிடிக்கிறோம்ப்பா. எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுங்க பார்ப்போம். இந்த எண்ணுக்கு போல ஒன்றுலேருந்து டுவெல் வரைக்கும் போடணும். அப்போ ஐபவர் ஒன், ஐபவர் டூ, என்னது ஐபவர் ஒன், ஐபவர் டூ, ஐபவர் த்ரீ, ஐபவர் ஃபோர், ஐபவர் சிக்ஸ், ஐபவர் செவன், ஐபவர் எயிட், ஐபவர் நைன், ஐபவர் டென், ஐபவர் லெவன், ஐபோ ஐயோட பவரில் ஒன்றுலேருந்து டுவெல் வரைக்கும் போடணும் போட்டாச்சு. இப்போ ஒவ்வொன்றுக்காக வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஐபவர் ஒன்றுன்னா ஐ, ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் என்னது மைனஸ் ஒன், ஐபவர் த்ரீனா மைனஸ் ஐ, ஐபவர் ஃபோர்னா என்னது ஒன்றுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்து ஐபவர் ஃபைவ் எப்படி போட்டுக்கலாம்? ஐ ஃபைனா பவர் ஃபோரை தாண்டி போயிடுச்சுல, அப்போ அஞ்சில் நாலு கழிச்சா ஒன்று கிடைக்குமா? அப்போ ஐபவர் ஒன். ஐபவர் சிக்ஸ், சிக்ஸில் ஃபோரை சப்ட்ராக்ட் பண்ணால் ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர்னா என்னது மைனஸ் ஒன். அப்போ ஐபவர் செவன், ஃபோர்லேருந்து செவன்லேருந்து ஃபோரை சப்ராக்ட் பண்ணால் த்ரீ கிடைக்கும். ஐபவர் த்ரீன்னா என்னது மைனஸ் ஐ. ஃபோர் எயிட்டுங்கிறது ஃபோரோட மல்டிபிள் சொல்ல வேல்யூ என்னது ஒன்று. ஐபவர் நைன், ஃபோரால் டிவைட் பண்ணுங்கள், ரிமைண்டர் என்ன கிடைக்கும் ஒன் கிடைக்குமா? அப்போ ஐ கிடைக்கும். டென் வந்திருக்கு, டென்னை ஃபோரால் டிவைட் பண்ணுங்கள் டூ கிடைக்குமா? அப்போ ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் என்னது மைனஸ் ஒன். லெவனை ஃபோரால் டிவைட் பண்ணுங்கள் ரிமைண்டர் என்ன கிடைக்கும் த்ரீ கிடைக்கும். ஐ போய் த்ரீனது மைனஸ் ஒன். டுவெல் ஜீரோ போட்டலாம், ஏன் ஜீரோ போட்டலாம், அது வந்து ஃபோரோட மல்டிபிள்ஸ். திரும்பின்னு சொல்கிறேன், ஐ ஸ்கொயர்னா மைனஸ் ஒன், ஐபோ த்ரீனா மைனஸ் ஐ. இந்த நாலு வேலி நமக்கு கான்ஸ்டன்ட்டாக தெரிஞ்சிருக்கணும். என்ன ஐபோர் ஃபைவ் எப்படி சார் கண்டுபிடிச்சிங்க? ஃபைவ் ஃபோரோட சப்ராக்ட் பண்ணுங்கள் ஒன்று கிடைக்குமா? ஐபோர் ஒன். சிக்ஸில் ஃபோரை கழிச்சா ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் எனக்கு மைனஸ் ஒன். செவனில் ஃபோரை கழிச்சா ஐபோ த்ரீ, இப்போ மைனஸ் ஐ கிடைக்கும். எயிட்னா எயிட்னா எனக்கு ஃபோரோட மல்டிபிள்ஸ் டேட்டா ஒன் போட்டலாம், ஃபோரோட சப்ராக்ட் பண்ணால் ரிமைண்டர் எனக்கு ஒன் கிடைக்கும் ஐ, ரிமைண்டர் டூ கிடைக்கும் ஐ ஸ்கொயர், ஐ ஸ்கொயர் மைனஸ் ஒன். லெவன்லேருந்து ஃபோரை சப்ராக்ட் பண்ணோம்னா டூ டைம்ஸ் சப்ராக்ட் பண்ணலாம், ரிமைண்டர் த்ரீ கிடைக்கும். டுவெல்னா ஃபோரோட மல்டிபிள்ஸ். இப்போது எதனா கேன்சல் ஆகும் பாருங்கள். இங்கே ஐபோ டுவெல்லுக்கு நம்ம ஜீரோ போட வேண்டாம், ஐபோ டுவெல்லாம் ஒன் போட்டுக்கோ. ஏன்னா ஃபோரோட மல்டிபிள்ஸ் என்ன, ஃபோரோட மல்டிபிள்ஸ் எனது வேல்யூ என்னது ஒன்று. பாருங்களேன், ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் எல்லாமே கேன்சல் ஆகிடும். அப்போ வேல்யூ என்னது ஜீரோ. அப்போ இந்த இதில் எழுதிக்கலான்னு இந்த எல்லா நம்பரையும் மொத்தமாக ஆட் பண்ணி என்ன கிடைக்கும் நமக்கு? ஜீரோ கிடைக்கும். இதுதான் என்னது சப்டிவிஷன் த்ரீயில் கொஸ்டின் நம்பர் த்ரீயோட ஆன்சர். நான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டாக செஞ்சு காமிச்சிருக்கேன். இது நீங்கள் எப்படி கூட எழுதிக்கலாம், இப்படி கூட எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம் பாங்க? ஐ பவர் ஒன்றுன்னு ஐ மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ மைனஸ் ஒன் மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன் இப்படி போட்டு கூட ஜீரோ போட்டுக்கலாம். சரியா? சமேஷன் ஆஃப் என்ன ஈக்குவல் டு ஒன் டு டுவெல், ஐ ஃபோர் டுவெல் இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? ஜீரோ கிடைக்கும். நான் ஒரே ஸ்டெப்பில் முடிச்சிட்டேன், டுவெல் இஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் ஃபோர் அப்படின்னு செஞ்சுக்கலாம். இல்லை சார் நான் செய்யணும் சார் எல்லாரும் விடலாம், இது இந்த மாதிரி எல்லாரும் விட செஞ்சுக்கணும். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன செய்யணும்? அப்ளை பண்ணி எல்லாமே கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஐ மைனஸ் ஐ ப்ளஸ் ஒன் எல்லாம் கேன்சல் ஆகும், இமீடியட் ஜீரோ கிடைக்கும். சரியா? இதான் கொஸ்டின் நம்பர் த்ரீயோட ஆன்சர். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மீண்டும் ஒரு முறை ஒரு சின்ன நோட் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? ஐ பவர் ஒன்னா என்னது ஐ தான் கிடைக்கும். சரியா? ஐ ஸ்கொயர்னா என்னது மைனஸ் ஒன், ஐ பவர் த்ரீ என்னது மைனஸ் ஐ, ஐ பவர் ஃபோர்னா என்னது. இந்த நாலு வேலையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கலாமா? இந்த நாலு வேலையும் நிறைய இடத்துல யூஸ் ஆகும்ண்ணே. ஐ பவர் ஒன்றுனா ஐ, ஐ ஸ்கொயர்னா மைனஸ் ஒன், ஐ பவர் த்ரீனா மைனஸ் ஐ, ஐ பவர் ஃபோர்னா ஒன். இப்போ நீங்கள் ரிப்பீட் பண்ணுறீங்களா? ஐ பவர் ஒன்னோட வேல்யூ என்னது ஐ, ஐ ஸ்கொயரோட வேல்யூ என்னது மைனஸ் ஒன், ஐ பவர் த்ரீ வேல்யூ என்னது மைனஸ் ஐ, ஐ பவர் ஃபோர் என்னது ஒன். வெரி குட். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.